हेलो फ्रेंड्स वेलकम टू ईस्ट ट्रेंड इत वीडियो कोल्लु चटनी दोसेक्कु नम्मलुक्कु सूट आगुम अदे समयम सादत्तुलेयुम पोट्टु पिसंजी साप्पिडलाम अंद मादिरि टेस्ट कोल्लु चटनी एप्पडि अरैक्कलाम अप्पडिंगरत पार्क्कलाम वेलकम टू ईस्ट ट्रेंड लाइक शेयर सब्सक्राइब हिट द बेल बटन முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் அதில் கொள்ளு அரை கப் எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொள்ளை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு செவக்க கொள்ளை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிக்கும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் கொள்ளை கருகிராமல் பார்த்துக்கோங்க சிம்மில் வச்சு கொள்ளை வந்து இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் கொள்ளு நல்ல வாசனை வருது அந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதில் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் ஒரு வாட்டி வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் வத்தல் நான் இன்றைக்கி 13 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அடுத்ததாக பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் போல் பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 12-15 வரைக்கும் உரித்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் சட்னிக்கு தேவையான அளவு புளியை சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் காயப்பொடியும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம் கடைசியாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா நிறமாற அளவுக்கு நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த கொள்ளை மட்டும் நம்ம திரிச்சுக்கலாம் கொள்ளு கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளை முதல்ல வந்து ட்ரையாக திரிச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக திரித்தாலும் போதும் இதுக்கு அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணி போட்டுடலாம் பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு வாசனைக்காக ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொள்ளு வந்து எடை குறைக்கிறதுக்காக மட்டும் இல்லை அதில் நிறைய சத்து இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ஈஸியான சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான சட்னியை நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இட்லி தோசை சைட் டிஷ் வெரைட்டி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ